இருங்கள். 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை, அதாவது 18 மாதங்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகிறது. மொத்தமுள்ள 9 கிரகங்களிலே 7 கிரகங்கள் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணும். இந்த ராகு கேதுக்கள் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல டிராவல் செஞ்சு அதனுடைய பலனை கொடுக்க போகிறது. இந்த கிரகங்களினுடைய வலிமைகளின் அடிப்படையில முதல் வலிமை பெற்ற கிரகம் கேது பகவான், அதற்கப்புறம் ராகு பகவான், அதற்கப்புறம் சூரிய பகவான், மற்ற கிரகங்கள் எல்லாம். இந்த பூமியின் சந்திரனின் நிழல்கள் தான் இந்த ராகு கேதுக்கள். அதனால் தான் அதனை நிழல் கிரகங்கள் என்றும் சாயா கிரகங்கள் என்றும் நாம் அழைக்கிறோம். இப்படிப்பட்ட வலிமை மிக்க இந்த ராகு கேதுக்கள் வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின்படி இந்த சர்வாரிய ஆண்டிலே ஆவணி மாதம் 16ஆம் தேதி செப்டம்பர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பெயர்ச்சியாகிறது. அதே போல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி செப்டம்பர் 23ஆம் தேதி புதன்கிழமை பெயர்ச்சியாகிறது. நிழல் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு கேதுக்களுக்கு சொந்த வீடு என்பது கிடையாது. அது எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டினுடைய அதிபதியாக தன்னை மாற்றிக்கொண்டு செயல்படும். அதே போல எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அதிபதியாக தன்னை மாற்றிக்கொண்டு செயல்படும். அப்படிப்பட்ட இந்த ராகு பகவான் மிதுனத்திலிருந்து ரிஷப வீட்டுக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல கேது பகவான் தனுசு வீட்டிலிருந்து விருச்சிக வீட்டுக்கு பெயர்ச்சியாகிறார். அப்ப ராகு பகவான் ரிஷபம் என்பது சுக்கரனுடைய வீடு. அப்போ சுக்கரன் அதிபதியாக செயல்படும். அப்போ அந்த சுக்கரன் வீட்டில் மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கின்றது. அதாவது மிருகசீரிடம் 1, 2, ரோகிணி 1, 2, 3, 4, கிருத்திகை 2, 3, 4. அப்போ இந்த நட்சத்திர சாரத்தின் அதிபதியாகவும் தன்னை மாற்றிக்கொண்டு இந்த ராகு பகவான் பலனை கொடுக்க போகிறது. அதே போல கேது பகவான் விருச்சிக வீட்டில் உள்ள செவ்வாயினுடைய அதிபதியாக செயல்படும். அப்ப விருச்சிக வீடு என்பது கேதுவினுடைய உச்ச வீடு. அப்ப செவ்வாய் வீட்டுல மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் இருக்கின்றது. கேட்டை 1, 2, 3, 4, அனுசம் 1, 2, 3, 4, விசாகம் 4. அப்போ இந்த நட்சத்திர சாரத்தினுடைய மூலமாகவும் இந்த கேது பகவான் இந்த 18 மாதங்களுக்கு இருந்து பலனை கொடுக்க போகிறார். பொதுவாக ஜனன ஜாதகத்தில் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய 5 ராசிகளினுடைய வீட்டில் இந்த ராகு கேதுக்கள் இருந்தால் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்று நம்முடைய மூல நூல்கள் தெரிவிக்கின்றது. அப்போ ஒரு கோச்சார கிரகம் பலனை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த கோச்சார கிரகம் இருக்கும் இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும், அல்லது அதனுடைய திரிகோணத்திலாவது ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் இந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் ஒரு முழு பலனை அனுபவிக்க முடியும். பொதுவாக இந்த கெட்ட ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 8, 12 ஆகிய இடங்கள்ல இந்த ராகு பகவான் இருந்தால் ஒரு நல்ல பலனை கொடுக்கும் என்று கூறுவார்கள். அதாவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பார்கள். அப்போ ராகுவை கொடுப்பார் என்று சொல்லுவாங்க. ஆமாங்க, சுக்கிரன் வீட்டில் இருக்குது. அப்ப ராகு என்பது ஒரு பிரம்மாண்டமான கிரகம். அப்ப பிரம்மாண்டமாக, சாதுரித்தியமாக, புத்திசாலித்தனமாக செயல்பட்டு மிக குறுகிய காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலை வந்து இந்த ராகு பகவானுக்கு இருக்கிறது. அதே போல கேதுவை போல கெடுப்பார் இல்லை என்று சொல்லுவாங்க. இல்லைங்க, கேது வந்து ஒரு நல்ல வாழ்க்கையில ஒரு நல்ல அனுபவ பாடத்தை கொடுக்கிறது. கேதுவை ஞான கிரகம் என்றும் மோட்ச கிரகம் என்று கூறுவோம். இறைசக்தி வாய்ந்தது, இறை மிக்க ஆற்றல் கொண்டது, உள்ளுணர்வு சக்தி அதிகம் பெற்றுக்கொண்டுள்ளது. அப்போ இத்தகைய இந்த சிறப்பு வாய்ந்த இந்த ராகு கேதுக்கள் மிதுன ராசினருக்கு ஒரு நல்ல பலனையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிதுன ராசினருக்கு இதுவரை ஜென்ம ராசியில் இருந்து வந்த ராகு பகவான் இப்போ 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல இந்த கேது பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகிறார். இந்த கடந்த காலத்தில், அதாவது 1.5 வருட காலத்தில் பல போராட்டங்களையும் பல மாற்றங்களையும், குறிப்பாக சுய சிந்தனை சுய அறிவில் சரியான திட்டமிடல் இல்லாமல் புகழ் ஒழுக்கத்தில் சில கலகங்களை ஏற்படுத்தி வந்த இந்த ராகு பகவான் இப்போ
முற்றிலும் விடுபட்டு ஒரு நல்ல அனுகூலமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்று சொல்லலாம். இப்ப 12 இடத்துக்கு வருகிறது. 12 இடம் என்பது விரயஸ்தானம். அப்ப ராகு என்பது வெளிநாடு. அப்போ ஒரு வெளிநாட்டுல ஒரு நல்ல ஆதாயமான அனுகூல நிலையை ஏற்படுத்த போகிறது, விரயத்தை கொடுக்க போகிறது. அப்போ விரயம் என்பது சுப விரயம். ஒரு வீடு வாங்கலாம், ஒரு நிலம் வாங்கலாம், ஒரு வீடு மனை கட்டலாம், அந்த ஒரு நிலை ஏற்பட போகிறது. அதற்கு காரணம் குரு பகவானுடைய பார்வை இந்த ராகுன் மீது விழுகிறது அடுத்த பெயர்ச்சியில. அப்போ இந்த விரயத்தை கொடுத்து, அதாவது இந்த விரயத்தின் மூலம் சுபவிரயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அனுகூலமான நிலையை இந்த ராகுக்கேது பெயர்ச்சியானது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இந்த மிதுன ராசியினருக்கு. ரைட். அயன சுகனஸ்தானம் என்று சொல்வார்கள். அப்போ சுகம் நல்ல கிடைக்கும். ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு திருப்தியான ஒரு நிலை உருவாக்கப் போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலும் மிக முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப நீங்க என்ன செய்யறீங்க, என்ன மாதிரி ஒரு ஒரு அணுகுமுறையை மேற்கொள்கிறீர்கள் தொழில அப்படிங்கிறத நீங்க யாருக்கும் சொல்லக்கூடாது, குறிப்பாக உங்க சொந்தக்காரங்களுக்கு. அப்போ ரகசியங்களை பாதுகாக்கப்பட வேண்டும். சரி, அடுத்து இந்த ராகு பகவான் செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசீரிடம் 1-2 நட்சத்திர சாரத்தில பயணம் போகிறது. அது எப்போ? இந்த செப்டம்பர்ல இருந்து டிசம்பர், இந்த 4 மாதங்களுக்கு. அப்போ இந்த செவ்வாய் பகவான் என்பது உங்க மிதுன ராசியினருக்கு 6 11. அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அணுகுல மேன்மையும், வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அணுகுமுறையும், கடன் இல்லாத நிலை லாபங்களை கொடுக்க போகிறது. ஏன்னா லாப 11 இடத்தினுடைய செவ்வாயினுடைய சாரமாக இந்த ராகு செயல்பட போகிறார். அப்போ ரியல் எஸ்டேட் துறையில ஒரு நல்ல அனுகூலமான நிலை ஏற்பட போகிறது. மூத்த சகோதர வகையில ஒரு திருப்தியான ஒரு தன்மை அனுகூல நிலை ஏற்பட போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்த 10 மாதங்களுக்கு எடுத்துக்கொண்டோமேனால் சந்திரனுடைய சாரத்துல இருந்து செயல்பட போகுது இந்த ராகு பகவான். அது உங்க மிதுன ராசினருக்கு 2 வீடு, அதாவது தனஸ்தானம். அப்போ தனம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. குடும்பத்துல மகிழ்ச்சியான ஒரு நிலையை ஏற்படுத்த போகிறது. தாயின் வழியில் சொத்துக்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது இந்த காலகட்டத்தில். அடுத்து ராகுனுடைய சஞ்சாரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ சூரியன் என்பது இந்த மிதுன ராசினருக்கு 3 இடம். அப்போ 3 இடத்தை ஆக்டிவேட் பண்ண போகுது. அப்போ ஒரு இடமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை, அதாவது சொந்த ஊரிலிருந்து வேலைக்காக ஒரு மற்றொரு வீட்டுக்கு ஒரு குடிபெயர்க்கக்கூடிய ஒரு நிலை. கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழில ஒரு நல்ல அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நிலை. அரசு துறை ஒப்பந்தங்களின் மூலமாக ஒரு நல்ல அனுகூலமான நிலையை ஏற்படுத்த போகிறது. சரி, அப்ப ராகு பகவான் தன்னுடைய திரிகோண பாகமான 4 வீட்டை, மிதுன ராசினரனுடைய 4 வீட்டை வந்து ஆக்டிவேட் பண்ண போறார். அப்ப ராகுல இருந்து 5 வீடு வந்து இந்த புதன் வீடு, அதாவது கன்னி வீடு. அப்போ சுகஸ்தானம் மேம்படப் போகிறது. அப்போ வீடு நிலம் வாங்கக்கூடிய ஒரு அனுகூலமான நிலையும் வந்து உங்களுக்கு ஏற்பட போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அனுகூலமான நிலை, கடன் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான நிலை ஏற்படுவதற்கு காரணம் மிக முக்கியமாக இந்த கேது 7 இடத்திலிருந்து 6 இடத்துக்கு பயிற்சி ஆகிறது. அப்போ 6 இடம் என்பது கடன். அப்போ இது வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் கடனை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை கட்டக்கூடிய ஒரு நிலை. கடன் கிடைக்கல அப்படின்னா இனி கடன் கிடைக்கும். அந்த கடன் மூலமான ஆதாயம், கடன் வாங்கி ஒரு தொழிலை டெவலப் பண்ணி ஒரு நிகழக்கூடிய ஒரு நிலை ஆனது ஏற்படும். சரி, வேலை சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் எத்தனையோ நல்ல வேலை செஞ்சுருந்தேன், பல இடைஞ்சல்கள் பல தொல்லைகள் இருந்தது, நல்ல வேலை செஞ்சுருந்தேன், எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. சரி, 6 இடம் என்பது எதிரி. அப்போ பல தொல்லைகளை உங்களுடைய தொழிலில் கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் இப்போ விலகப் போகுதுங்க. அப்போ எதிரிகள் ஒழிவார்கள். ரைட். நிறைய உடல் உபாதைகள், அதாவது ராகு பகவான் ராசியிலிருந்து சில சில உடல் உபாதைகளை கொடுத்து கொண்டிருந்திருப்பார். ஸோ அந்த நிலை இந்த பெயர்ச்சினால், அதாவது முக்கியமாக கேதுவினால் உங்களுடைய உடல் நலம் ஒரு நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய நிலை இந்த ராகு கேது பெயர்ச்சினால உங்களுக்கு அமையப் போகுதுங்க. சரி,
அடுத்தது மாணவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டா, இந்த காலகட்டத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், ஒரு அந்த துறை சார்ந்த மூலியமாக ஒரு நல்ல அனுகூலமான நிலை ஏற்பட போகிறது. இதுவரை ஏழாம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார். அதாவது திருமண தடை ஏற்படுத்தியிருப்பார், கணவன் மனைவி இடையே ஒரு பிரிவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ அந்த மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாம் இனி விலகப் போகிறது. கணவன் மனைவி இருவரும் ஒரு அன்னூனியம் பிறகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை இந்த ராகுகேது பயிற்சியானது ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அதே போல மாணவ மாணவியருக்கு கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றமான நிலை. ஸோ எந்த கோர்ஸ் வேணுமோ, எந்த கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அந்த கல்லூரியில் இடம் கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல நிலையை, உன்னதமான நிலையை இந்த ராகுகேது பயிற்சியானது ஏற்படுத்த போகிறது இந்த மிதுன ராசியினருக்கு. ஸோ எட்டாம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் பல வகையான தொல்லைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த ராகுகேது பயிற்சினால அதிலிருந்து ஒரு ஒரு முழுமையான ஒரு விடுதலை அல்லது அதனுடைய விளைவை குறைக்க செய்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல சனியுடன் இந்த குரு பகவானும் இணைய போகிறது. அப்போ பிரச்சனை கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் குருவினுடைய பார்வைகள் சிறப்பாக இருப்பதால் இந்த ராகுகேது பயிற்சியின் மூலம் இந்த மிதுன ராசினருக்கு ஒரு நல்ல அனுகூலமான நிலையை உருவாகப் போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். உங்க ஜனன ஜாதகத்துல இந்த ராகுகேது பகவான் 3, 6, 11 என்ற உபஜயஸ்தானத்துல இருந்து உங்களுக்கு ராகு திசையோ கேது திசையோ அல்லது ராகு புத்தியோ கேது புத்தியோ நடந்தால் ஒரு நல்ல உன்னதமான ஒரு நிலை இந்த ராகுகேது பயிற்சினால் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். அப்போ இந்த மிதுன ராசினருக்கு பரிகாரங்கள் என்ன என்னென்றால், இந்த தொழிலிருந்து சில அனுகூலங்களை பெறவும், அப்போ தொழிலில் இருக்கக்கூடிய இந்த வேலைப்பழு சில ஒர்க் ப்ரெஷரை குறைக்க நீங்கள் லட்சுமி தேவி அம்மையாரை வழிபட்டு வந்தால் அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமும் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறது. அதே போல துர்கை அம்மனை வழிபட்டு விளக்கேற்றி வருவதன் மூலமாகவும், விநாயகரைக்கு அருகம்புல் சாத்தி வழிபடுவதன் மூலமாகவும் இந்த ராகுகேது பயிற்சினால ஒரு நல்ல காரிய சித்தி அனுகூல நிலையை கிடைக்கும் என்பதில் எந்த வகை மாற்று கருத்தும் கிடையாது. ஆக மொத்தம் இந்த ராகுகேது பயிற்சினால மிதுன ராசிக்கு மிக அற்புதமான ஒரு பலனை வந்து கொடுக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை முதல் முதலாக பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படி பண்ணுவதன் மூலம்